இலக்கை அடைவதில் பிரச்சனை என்றால் மாற்ற வேண்டியது பாதையைத்தானே தவிர இலக்கை அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. இந்த நோக்கத்தோடு நம்ம செயல்படுவோம். நம்ம இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் அப்படிங்கிறதுல போகும்போது ஜார்ஜ் ரைகா அவரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம வந்து யூனிட் டென்ல போஸ்ட் கலனியல் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல தான் இந்த பார்க்குறோம். இதுல இந்த வகையில ஜார்ஜ் ரைகா இவர் எப்படி அந்த கனடாவில் இருந்ததுக்கு அப்புறம் எப்படி அவர் வந்து இவர் தன்னுடைய எழுத்து துறையில எப்படி இருக்கிறாரு, ஒரு பிளேயரைட்டா எப்படி தன்னை செதுக்கிக்கிட்டாரு, என்ன மாதிரியான தீம்ஸ் வந்து ஒவ்வொரு ஒர்க்லையும் யூஸ் பண்றாரு, அவருடைய வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். சில ரைட்டர்ஸ்க்கு மட்டுமே தன்னுடைய மக்கள் அடிமையாக இருந்தாங்க அப்படிங்கறத உணர்ந்து அதுல இருந்து விடுபடுவதற்கு இனிமேல் அந்த மாதிரி சிக்கிடக்கூடாதுக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை எழுத்துப்பூர்வமா கொடுக்க முடியுமோ அதே எழுத்து மூலமா கொடுத்துருவான்னு எல்லா உத்திகளையும் கையாண்டு வரோம். அந்த வகையில ஜார்ஜ் ரைகாவையும் நம்ம எடுத்துக்கலாம். இவரும் அவருடைய பங்களிப்புக்கு தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு இனி இது போல நடந்து விடாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட சார்பில் இருந்து எழுத்துப்பூர்வமா செஞ்சிருக்கிறாரு. அது என்னென்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம நிச்சயமா பார்ப்போம். இப்ப ஜார்ஜ் ரைகா இவரை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கனடியன் பிளேரைட், நாவலிஸ்ட், ஆக்டர். இவருடைய பிறந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் க்ரீக். இது எங்க இருக்கு அப்படின்னா கனடால இருக்கக்கூடிய அல்பர்டா அப்படிங்கிற அதனால கனடான ஒரு பகுதி அல்பர்டா, அல்பர்டாவுடைய ஒரு பார்ட்ல தான் டீப் க்ரீக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த டீப் க்ரீக் அப்படிங்கிறது தான் இவர் வந்து யுவஸ் பானின். இவர் எப்போ பானின், 1932 வந்து இவர் பிறக்கிறாரு. 1987 இவர் இறக்கும்போது எங்க அப்படின்னா சம்மர்லேண்ட். இங்க பிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் கொலம்பியா, இதைதான் இங்க மென்ஷன் பண்றோம். சம்மர்லேண்ட் அப்போ பிரிட்டிஷ் கொம்பரோட ஆட்சியை கூட்டு பகுதி இந்த சம்மர்லேண்ட். அங்கதான் 1987 இவர் வந்து இறந்துடுறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல அவரோட தன்னுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கறத நாம பார்ப்போம். இவரை பொறுத்த வரைக்கும் அப்ப இவர் ஒரு போஸ்ட் கலோனியல் ரைட்டர் அப்படிங்கறது நம்மளால எடுத்துக்க முடியுது. வெறும் போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் அப்படிங்கறத தாண்டி ஒரு போஸ்ட் கலோனியல் ரைட்டராகவும் நீங்க பார்க்கணும். இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உக்ரைனிய, அவங்களோட உக்ரைனியன் நேஷனாலிட்டியில இருந்தவங்க. அங்கிருந்து இமிகிரண்ட் ஆகி கனடால வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்ப கனடால செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜார்ஜ் ரைகா அங்கிருந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கை காலம் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் தொடங்குது. நல்லா புரிஞ்சுக்காங்க. டீப் க்ரீக் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா கனடால இருக்குது. அப்போ இவருடைய பேரண்ட்ஸ், இவங்களோட ஆரிஜின், இவங்க பேரண்ட்ஸோட ஆரிஜின் எல்லாமே உக்ரைனியன் நேஷனாலிட்டியை சார்ந்தவங்க. இந்த இடத்துல நீங்க இமிகிரண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, யார் ஒருத்தர் பெர்மனண்டா ஃபாரின் கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறாங்க, தன்னுடைய ஓன் கண்ட்ரியில இருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு மூவ் ஆகுறாங்களோ அவங்களாம் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதே விஷயத்துல இந்த இடத்துல நீங்க இமிகிரண்ட புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு இன்னொரு ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்குறேன். இதுல இம்பீரியலிசம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப இமிகிரண்ட்டுக்கும் இம்பீரியலிஸ்டுக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்காங்க. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் போஸ்ட் கலோனியல பத்தி நீங்க புரிஞ்சுக்க முடியும். போஸ்ட் கலோனியல நீங்க தெரிஞ்சுக்கும் போது இம்பீரியலிசம் அப்படிங்கிற வேர்டு ஸ்கிப் பண்ணி போஸ்ட் கலோனியலிசம் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. அப்போ அந்த இம்பீரியலிசம்னா என்ன, அதை போஸ்ட் கலோனியலோட எப்படி தொடர்படுத்த முடியும் அப்படிங்கிற டாஸ்க்கு உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இதை நீங்க நிச்சயமா செய்யணும். அதுக்கப்புறம் இவருடைய ஒர்க் அப்படிங்கறத பார்க்கும்போது இவருடைய ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னா இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பிளே. இதை வந்து ஒரு டெலிவிஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆண்டு வந்து 1961. இதுக்கு அப்புறம் தி எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ 1967 வந்த இந்த ஒர்க்கு, அது அப்புறம் தான் ஜார்ஜ் ரைகானா யாரு, ஜார்ஜ் ரைகனோட எழுத்து தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கான ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தது இந்த எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ அப்படிங்கிறது தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேட்டிவ் விமன் இருப்பாங்க. அந்த நேட்டிவ் விமன் தன்னோட சர்வைவலுக்காக என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது பத்தின ஒரு பிளே தான் தி எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஏன் இந்த இடத்துல நீங்க சொல்றோம் அப்படின்னா, நீங்க இதனுடைய தீமை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர்ல இவர் சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன் இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர்ல ஒரு பர்டிகுலரா அந்த ஸ்டோரிக்குள்ள என்ன மாதிரியான ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிறது அங்க இருந்துச்சு, யார் தன்னை கண்ட்ரோல் பண்றாங்க, எதுக்காக கண்ட்ரோல் பண்றாங்க, தன்னுடைய அந்த கேரக்டர்ஸ்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஜார்ஜ் ரைகானுடைய ரைட்டிங் ஸ்டைல நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய வியூ எந்த மாதிரி, அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல்ஸ், ஒவ்வொரு ஒர்க்கையும் நீங்க எடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது அவரை பத்தின ஒரு வியூ ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அந்த வியூ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் அவருடைய தீமை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. நம்ம அவருடைய மேஜரான சில ஒர்க்கு அதுல அவர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்ப்போம். இதுல ரொம்ப மேஜர் அப்படிங்கிற போது பார்க்கும்போது இந்த ஒர்க் எல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்க நான் பிளேவா நாவலா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணல. இதுலயும் உங்களுக்கான டாஸ்க்கு இந்த இங்க கொடுத்துருக்கிற ஒர்க்ல இதுல பிளே எது, இதுல நாவல் எது அப்படிங்கறது நீங்க நிச்சயமா தேடணும். இதுல கேப்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர், சன்ரைஸ் அண்ட் சாரா, போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா, ப்ளௌமேன் ஆஃப் த கிளேசியர், இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர், பேரசன்சஸ், சம்மர்லேண்ட், இதெல்லாத்தையும் நீங்க
புரிஞ்சுக்காங்க. இதெல்லாம் என்ன, பிளேவா நாவலா அப்படிங்கறத தெரிஞ்சுக்காங்க. இதுல ரெண்டு விஷயத்த மட்டும் நான் வந்து உங்களுக்கு போல் பண்ணி காட்டிருக்கேன். ஒண்ணு வந்து புரிஞ்சுக்காங்க, 1973 போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா, 1985 இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர், இது ரெண்டுல எது டிராமா அதாவது எது பிளே, இதுல எது நாவல் அப்படிங்கறத நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த இயரை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டருக்கெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும், அதனால இயரை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸசி ஆஃப் ரைஜோ, இது 1967 இந்த ஒர்க் தான் ஜார்ஜ் ரைகாக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா இருந்துச்சு. இந்த ஒர்க்கினுடைய பேஸ்மெண்ட் வச்சுதான் இவருடைய மற்றனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சு இவருக்கான ஒரு நல்ல ஒரு பொசிஷன், அந்த போஸ்ட் கலனியல்ல கனடால ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ஏற்படுத்தி கொடுத்ததுல இந்த எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ அப்படிங்கிறது நீங்க தவிர்க்க முடியாத ஒரு ஒர்க், மைண்ட்ல வச்சுக்காங்க. இப்ப இங்க இருக்கிற அந்த இயர் எல்லாமே கொடுத்துருக்கேன், இந்த இயர் எல்லாத்தையும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேள்விகள் வந்தா நம்ம ஆன்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். அதாவது சில நேரங்கள்ல உங்களை ட்விஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட்ல இருந்து அந்த டைட்டில் இருந்து கேள்விகள் கேட்காம வேற ஒரு டைட்டில் கொடுத்து உங்களை கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது டிஃபிகல்டிஸை கிரியேட் பண்றது அப்படிங்கிறக்கு ஒரு மெத்தட் அதுதான். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர், ரீடிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி பண்றதுனா என்ன, வேற ஒரு தெரியாத ஒரு ஒர்க்ல இருந்து கேட்டு, அதாவது இதில் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஏரியாவில இருந்து கேள்வி கேட்டு டிஃபிகல்டிஸை கிரியேட் பண்ணுவாங்க. எங்க கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஒரு இயர் பத்தின அந்த கேரக்டர் கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ணணும். அந்த ஒரு ஒர்க் பத்தின கேரக்டர்ஸ், அந்த ஒர்க்கினுடைய இயர், அது பெர்ஃபார்ம் பண்ணது இருந்தா எப்போ, அது பப்ளிஷ் பண்ணியிருந்தா எப்போ, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஒர்க்கு பப்ளிஷ் பண்ணணும். அந்த ஒர்க்கு ஒருவேளை ஒரு மூவி எடுத்திருந்தா அது எப்போ எடுத்தாங்க, அது என்ன மூவி எடுத்தாங்க, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருந்துகிட்டே இருக்கணும். எங்கிருந்து கேள்விகள் வந்தாலும் சரி அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் பண்றதுக்கு இருக்கணும். ஒரு 360 டிகிரி பீரங்கி எப்பவுமே 360 டிகிரியில சுத்தக்கூடியது தான் அந்த டாங்கிஸ். அந்த 360 டிகிரியில தான் நாம வந்து அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். எந்த பக்கம் இருந்து வந்தாலும் சரி நாம அட்டாக் பண்ணணும் கேள்விகளை அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ரைட், இது இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இதுல நம்ம எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ, இதை பத்தின சில விஷயங்கள் ஒரு பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது ஏன்னா இது ஒவ்வொரு ஒர்க்கையும் கொஞ்சம் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவரை பத்தின ஒரு வியூ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர்ல அதுல என்ன ஷேடோ, அதுல என்ன வல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம தேட போறோம். அதுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இறுதியில. சரி, இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-ஆக்ட் பிளே தான் இந்த எக்ஸ்டேஸ் ஆஃப் ரைட் ஜோ. இந்த ரைட் ஜோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யங் அபரிஜினல் விமன், அதாவது நேட்டிவ் விமன், இவ வந்து தன்னுடைய ஊர்ல தன்னுடைய நேட்டிவ் அந்த பிளேஸ்ல வாழ்றா, அவளுக்கு அங்க நடந்த அநீதிகள் என்ன, ஏன்னா அவளுக்குன்னு தனி உரிமை இருக்கு. அவள் ஒரு நேட்டிவ் விமன், அந்த இடத்துல வாழ்றா அப்படின்னா அவளுக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கும். ரூலர் வர்றதுக்கு முன்னாடி இருந்து அவள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா, ரூலர் வந்ததுக்கு அப்புறம், ரூலர்ஸ் எப்போ வராங்க, ஒரு நாடு எப்போ செழிப்பா இருக்கோ அப்பதான் ரூலர் வராங்க. அப்ப அவங்க வந்து ரூல் பண்றாங்க, அந்த நாட்டில் இருக்கிற செல்வ செழிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க வந்து செய்யற செயல் எப்படின்னா கொள்ளையடிச்சிட்டு போறதுதான். அப்ப கொள்ளையடிக்க வரும்போது யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்றாங்க. இந்த விஷயம் தான் நம்ம வந்து காலனியில நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காலனிசம் அப்படிங்கிறது அதுதான். இப்போ ஒரு நேட்டிவ் விமன், அந்த ஒயிட் பீப்புள், அதாவது அங்க ரூலர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒயிட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நீங்க கேர்ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் ஒயிட் பீப்புள் இருக்காங்க அப்படிங்கறது மறந்துடக்கூடாது. ரொம்ப வெரி கேர்ஃபுல், அங்க யாரு ரூல் பண்ண வர்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும், மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. சரி, இந்த ரைட் ஜோனுடைய அங்க என்ன மாதிரியான சர்வைவல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு ஒர்க் தான் இது. அப்ப இது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த போஸ்ட் கலோனியல் தீம்ஸ் அப்படிங்கறது நீங்க அப்ளை ஆகிறது முன்னால பார்க்க முடியும். அங்க ஒரு ரேசிசம், அதாவது ரேசிசம் அப்படின்னா நீங்க பல இடங்களில் புரிஞ்சுக்கணும். இப்ப டச்சபிள் அன்டச்சபிள் அங்க இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரேசிசம், பிளாக் ஒயிட் அங்க இருக்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரேசிசம். அதே மாதிரி இந்த ரூலிங் பொட்டன்சியல் பவர்லயுமே இந்த ரேசிசம், அதாவது தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு தேவையானதை அங்க வந்து தடுக்கிறது எல்லாமே கூட ரேசிசம் அப்படிங்கறது சொல்ல முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் உரிமை அப்படிங்கிறது உண்டும், எல்லாத்துக்குமே அனைத்து அந்த நாட்டுக்கு தேவையான அந்த இறையாண்மைக்கு ஏற்புடையதுல ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குடிமகனுக்கும் உண்டும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். சரி, இதுல இந்த ரைட் ஜோ எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறா, சர்வைவல் பண்றதுக்கு எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுறா, அந்த ஸ்ட்ரகிள் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்க, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ், இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஜார்ஜ் ரைகா என்ன பண்றாரு அப்படின்னா நேட்டிவ்ஸ்க்குன்னு சில ஐடியாஸை கொடுக்குறாரு. அதுதான் வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ், வாய்ஸ்லெஸ் இல்லாதவங்களுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. ஒரு தனி ஒருவனா தன்னுடைய பிளே மூலியமா ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த வாய்ஸ் என்ன அப்படின்னா சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸ். இந்த நேட்டிவ் நீங்க தான் பூர்வ குடிகள், நீங்க இந்த பூர்வ குடிகளா இருக்கும்போது நீங்க எப்படி இங்க சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நீங்க தெரிஞ்சுக்காங்க. நீங்க வந்து பூர்வ குடிகளா இருந்ததுக்கு அப்புறம் உங்களை இன்னொருத்தர் வந்து அடிமைப்படுத்துற அளவுக்கு நீங்க விட்டுற வேணாம்
அப்படின்னா அதுக்கு என்ன வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தை இந்த பிளே மூலிமா. ஸோ ரைகா ஹேஸ் கிவன் வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் ரைட் ஜோ பொறுத்த வரைக்கும் ரைட் ஜோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தன்னுடைய லவர் இருப்பார், அந்த லவர் கூட ஒரு கமிட்மெண்ட்ல இருப்பா. அப்படி அங்கே அந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது மக்களால், அதாவது அந்த ஒயிட் ரூலர்னால ஏற்றுக்கவே முடியாது. அந்த ரைட் ஜோவும் தன்னுடைய காதலனையும் ஒன்றா இருக்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியாது. அதனால அவங்கள பல்வேறு வகையில் அட்டாக் பண்ணுவாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது ஒரு முறை ரைட் ஜோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிசன்ல போட்டுருவாங்க. 30 நாள் பிரிசன்ல இருந்துட்டு வருவா, வந்து பார்க்கும்போது தனக்கான சர்வைவல் ஸ்ட்ரகிளை அவள் எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு வேற என்னென்ன மாதிரி அநீதிகளால் ஏற்படுது. அப்போ அவள் எல்லாத்தையும் எதிர்த்துக்கு போகும்போது ஒரு பெண்ணை இதுக்கு மேலே கொடுமைப்படுத்தணும் அப்படின்னா அவளுடைய கற்பூல கை வைக்கிறது தான். அப்போ அவளை அந்த ரேப் அட்டம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அந்த கண்ணு துண்டமாக ஒரு ஒரு மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு உணர்வை மறந்து அவளுடைய அந்த ரேப் அட்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிக கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ அவருடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது வச்சு தான் தி எக்ஸ்டசி ஆஃப் ரைட் ஜோ அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்காங்க. இதில் ஜார்ஜ் ரைகானோட அட்டம்ப்டை பொறுத்த வரைக்கும் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த அபரிஜினல்ஸ் இன் கனடா, அங்கே நேட்டிவ் பீப்புள் கனடாவில் நேட்டிவ் பீப்புளுடைய ப்ராப்ளம்ஸை போர்ட்ரேட் பண்ணி காட்டுறதுல இந்த பிளேவை ஒரு பெஸ்ட் பாசிபிள் வேவில் எடுத்து கொடுத்துருக்கிறாரு ஜார்ஜ் ரைகா அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அப்போ ஜார்ஜ் ரைகாவில் ஒரு ஒர்க்கில் அவர் என்ன மாதிரியான ரைட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். இனி அடுத்த ஒர்க்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான். இந்த ஒர்க்கில் இவர் எப்பேற்பட்ட அந்த ஒரு திறனை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். த கேப்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர், இந்த ஒர்க்கை எழுதுகிறப்ப அவருக்கு இருந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் பிளே எழுதுறாரு, அந்த பிளேவை தியேட்டரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பல்வேறு அமைப்புகள், பல்வேறு சொசைட்டிஸ், பிளேயர்ஸ் போர்டு எல்லாம் அப்போஸ் பண்ணுது. அதை அவளை சீக்கிரம் விடவே மாட்டேங்கிறாங்க, நிறைய நெருக்கடிகள் ஏற்படுத்துறாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான், ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது தான் அதை எல்லாத்தையும் அதை தோலுரிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் தி கேப்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர் அப்படிங்கிற ஒரு பிளேவை கொண்டு வர்றாரு. இது குறிப்பாக எதை பத்தினது அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இந்த பிளேவில் முழுக்க முழுக்க அவர் என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் அட்டாக் அவருக்கு ஏற்பட்டுச்சோ அது சம்பந்தமான விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த ஒர்க்கில் இந்த பிளேவில் எடுத்து காட்டுவார். இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூ அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு நீங்கள் ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு யாரோ ஒருவரை தாக்குவது போல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பொலிட்டிக்கலாக உங்களை வந்து அட்டாக் பண்ண முயற்சி செய்வாங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதுதான் பாலிடிக்ஸ், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன ரைட்டரை வளர விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்துக்கள் என்றாவது ஒரு நாள் நம்மளோட ஆட்சியவே கமுத்திடும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த மாதிரி இடங்களில் சில ரைட்டர்கள் வளரவே விடக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிளேயர்ஸ் போர்டுமே இந்த கார்பரேட் கலெக்டிவ்ஸ், யார் வந்து அதை சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் கார்பரேட் கலெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்து தான் இந்த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த இந்த ஒர்க் மூலிமா ஜார்ஜ் ரைகா. அப்போ இந்த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறக்கோ பிளேயை வந்து எனாக்ட் பண்ணுறக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு விதமாக அவருடைய பாணியில் எடுத்து காட்டியிருப்பா. அப்படி இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலெக்டிக் ஃபார்மில் தான் இது இருக்கும். இதில் இதில் அடுத்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி ஒரு ட்ராமடைசிங் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறத இருக்கும். ஒரு ட்ராமாவை ட்ராமடைஸ் பண்ணுறதுக்கு ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்டிக் ஐடியாலஜிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இதில் காட்டுறாரு. அப்போ இந்த மாதிரி தன்னை தாக்குபவர்களை எதிர்த்தாக்குதல் கொடுக்குற அளவுக்கு ஜார்ஜ் ரேகா கிட்ட ஒரு திறனை உள்ள நபர் தான். அப்போ எதற்கும் அஞ்சாதவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் தன்னுடைய உரிமைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது காட்டுறாரு. இங்கே எக்ஸ்டென்சிவ் ரைட் ஜோவில் வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ் இவர் என்ன பண்ணுறாரு, ரைகா ஹாஸ் கிவன் வாய்ஸ் டு த வாய்ஸ்லெஸ், அதாவது அந்த நேட்டிவ்ஸ்க்காக ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல தன்னை போல பாதிக்கப்படுகிற மற்ற கெனடியன் பிளேயரைட்டுக்கும் இந்த மாதிரி இமிகிரண்ட் ஆகி வந்திருக்கிற பிளேயரைட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் தரக்கூடிய ஒரு விதமாக தான் இதை ஒரு நல்ல ஒரு சாட்டை ஐடியா தான் இதை உருவாக்குறாரு த கேப்டிவ்ஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் ட்ரம்மர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து அடுத்தடுத்த சில ஒர்க்கெல்லாம் இருக்குது, இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பெரும்பாலான ஒர்க் எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து நம்ம இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இதில் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பிளே 1964 வந்தது, வெரி ஃபர்ஸ்ட் பிளே அப்படின்னா அது இந்தியன் தான். ஏன்னா இந்தியனுக்கு அப்புறம் நம்ம அடுத்தடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா 1967 வந்ததுன்னா தி எக்ஸ்டென்சிவ் ரைட் ஜோ நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிஸ்ட் ஆட்டிடியூட்ஸ் பற்றி இதில் கொடுக்குறாரு. இந்த ரேசிஸ்ட் ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றினது அப்படின்னா அந்த அபோரிஜினல் நேட்டிவ் பீப்புளை பற்றின ஒரு அந்த இது, நேட்டிவ் பீப்புளுக்கு அகைன்ஸ்டா எப்படி அந்த ரேசிசம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படிங்கறத பத்தின ஒரு செர்ச்சிங் வியூ தான் இந்த இந்தியன் அப்படிங்கிற பிளேல கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி பர்சன் அப்படிங்கிறது, இந்த பிளேவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஷார்டஸ்ட் ஒர்க் தான் இந்த பிளே, இந்த ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி பர்சன் அப்படிங்கிறது.
இதுவும் அப்படிங்கிறது இது பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சோல் செர்ச்சிங் அப்படிங்கறதுலாம் கொடுத்துருப்போம் அப்படி. பட் இந்தியன்லயும் சரி, த ரைட் எக்ஸசிவ் ரைட்ஸோ இதுல எல்லாம் சரி, இதுல கொடுத்த ஒரு பலமான ஒரு அட்டாக் அப்படிங்கிறது இந்த ஜஸ்ட் அண்ட் ஆர்டினரி பர்சன்ல அவ்வளவு பெரிய ஒரு அட்டாக் இருக்காது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும்னா சொசைட்டியல் கொஸ்டின்ஸ், அதாவது கம்ப்ரஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல அதை கவுண்டர் கல்ச்சர் ரெவல்யூஷனை ஏற்படுத்துறாரு. அந்த அதாவது இந்த நேட்டிவ் பீப்புள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய தனக்கான கட்டளைகளும் கடமைகளும் உரிமைகளும் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் நாமளே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதமாக தான் ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்றாரு. எங்கேயோ இருந்து வந்தவங்க நம்மளை ரூல் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ற விதமா தான். இதுல என்ன சொல்றாரு, ஹைட் ஆஃப் த கவுண்டர் கல்ச்சர் ரெவல்யூஷனை பார்த்தினா குசின்ஸ வந்து ப்ராட் பண்றாரு, அது எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சஸ்டைனபிளா கொடுக்குறாரு அப்படிங்கிறதுல கம்ப்ரஷன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா, இந்த போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகாவை போர்ட்ரேட் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது தன்னுடைய மெக்சிகன் டவுன்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புளுடைய கல்ச்சர். ஏன்னா மெக்சிகன் டவுன் அப்படிங்கிறது நீங்க அந்த கனடியன் இங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, அந்த நேட்டிவ் பீப்புள் அவங்களுடைய கல்ச்சர் எந்த எப்பேற்பட்டது அப்படிங்கறது காட்டுறதும், அதுக்கப்புறம் அந்த கல்ச்சர் பத்தின விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகால வெளிப்படுத்திருப்போம் அப்படி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேலட் பிளே. இது இதனுடைய செட்டிங் எங்க அப்படின்னா மெக்சிகன் டவுன் தான். நீங்க மெக்சிகாவை நல்லா புரிஞ்சுக்கணும், மெக்சிகாவை பத்தி நான் ஆல்ரெடி சில போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா பத்தின இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது அதுல மெக்சிகனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்திருப்பேன், அது உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்க கண்டிப்பா கேளுங்க. இதை வந்து ஒரு கல்ச்சரை பத்தி போர்ட்ரேட் பண்றதுதான், அந்த கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது நம்ம போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா நடத்தும் போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். அடுத்தது ப்ளோமேன் ஆஃப் த கிளேசியர்ஸ், இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு கான்வர்சேஷன் பத்தின ஒரு ஒர்க் தான். இதுல கான்வர்சேஷன் யாரா இருக்கு அப்படின்னா ஒரு ப்ராஸ்பெக்டருக்கும் இன்னொரு நியூஸ் பெர்சனுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அது எதை பத்தின ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னா த மித் ஆஃப் மென் ஹூ மேட் த வெஸ்ட், அதாவது ஒரு மென் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட வந்து கிரியேட் பண்ணிக்கிறாரு, யார் அவர் அப்படிங்கறதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நாமெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிம்போம். இப்ப அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறது யாரை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா நாம சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா குறிப்பா அந்த பிரிட்டிஷ் பீப்புளை வந்து நம்ம வழக்கமா சொல்லுவோம். பிரிட்டிஷ், போர்ச்சுகீஸ், இவங்க எல்லாத்தையுமே, அந்த ஸ்வீடன், இவங்க எல்லாத்தையும் நம்ம வெஸ்டர்ன், ஏன்னா அவங்க எல்லாரும் நம்ம வெஸ்ட்ல இருக்கிறனால அவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறதுல கொண்டு வருவோம். இதை நீங்க பல்வேறு இடங்கள்ல இதை பார்க்க முடியும் ரைட். அந்த வகையில இங்க நீங்க கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும், ஹூ மேட் த வெஸ்ட் அப்படிங்கும்போது கனடாவுக்கு வெஸ்ட் பிரிட்டிஷ் கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ கனடாவில் நடந்த வேற ஒரு இன்சிடென்ட் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் த ப்ளோமேன் ஆஃப் த கிளாசியர் அப்படிங்கிறது இருக்கும், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம எல்லா இடங்களையும் உனக்கு ஒன்று புரிஞ்சிக்க முடியுது, இந்தியன்லயும் சரி, கம்ப்ரஷன்ஸ்ல சரி, போர்ட்ரேட் ஆஃப் ஆஞ்சலிகா, அதே மாதிரி எக்ஸ்டேஸ் ஆஃப் ரைட் ஜோ, இதுல எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நேட்டிவ் பீப்புளுக்கு ஏதாவது ஒரு வகையில அவர் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு, அதே மாதிரி நேட்டிவ் பீப்புள் என்ன மாதிரி ப்ராப்ளத்தை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இது எல்லாமே இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் வரும்போது அங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றவங்க யாரு, அட்டாக் பண்றது யாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த அளவுக்கு காரசாரமா அது இருக்கா இல்லையா அப்படிங்கறதும் நம்ம அடுத்தடுத்ததுல பார்ப்போம். அதுக்கப்புறம் தி செவன் ஹவர்ஸ் டு சவுண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு பிளே. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் பவர் இன் ஏ ஸ்மால் கம்யூனிட்டிஸ், ஒரு சின்ன சின்ன குரூப்ல இருக்கக்கூடிய அவங்களோட பவர் என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு வியூ தான் இந்த பிளேல கொடுத்துருப்போம் அப்படி. அதுக்கப்புறம் சில இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமீத்தியஸ் பவுண்டு, அது ஜெரமியாஸ் பிளேஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்தது அதாவது பேரசெல்சஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் இருக்கும், அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த ஜெரமியா பிளேஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் ஹோம் ஸ்டெட், இதுக்குள்ள ஒரு விதமான ஒரு தீமை எது எடுத்து காட்டுறாரு அப்படின்னா இந்த நேட்டிவ்ஸ் அவங்க எப்படி அந்த ஹோம் ஸ்டேட்டை லாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது, அப்ப லாஸ் ஆச்சுன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி ஆக போகுது அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ற விதமா தான் இது இருக்கும். அப்போ தனக்கான இடத்த அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கும், அந்த கேள்விக்குறிகளை அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை ஆடியன்ஸ்ட கேட்கற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, இந்த இடத்துலயும் சரி ஒரு கொஸ்டினை கிரியேட் பண்ணி ரைஸ் பண்ணி விட்டுருவார் ஆடியன்ஸ் கிட்ட, அதே மாதிரி இந்த இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த கம்ப்ரஷன்ஸ்லயே அப்படிதான் ஒரு கேள்விகளை எழுப்பிட்டுவாரு, ஆடியன்ஸ்கிட்ட டைரக்டா ஒரு விஷயத்த கொடுக்கறத விடவும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்படியே போனா உங்க நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த இடம் இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்காங்க. அதுக்கப்புறம் லேடி பாய், இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹியூமன் பீயிங்ஸ் பேஸ் பண்ணி ஒரு இதுதான் இந்த லேடி பாய் அப்படிங்கிற ஒரு ஒர்க். இது ஒரு ரைகா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோசியல் ஆர்டர் எப்படி வந்து டிகே ஆயிட்டு இருக்கு, அது என்ன, ஏன்னா சோசியலுக்கும் ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர் அப்படிங்கிறது மாறுது. அப்போ ஒரு நல்லா புரிஞ்சுக்காங்க, தேர்வெடுத்த மக்கள் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறது போய்
அதாவது நீங்க ஒரு போட்டு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கிறேன், அவங்க உங்களை ஆர்டர் பண்ற ரூல் இருக்கும். எந்த ஒரு வகையிலுமே சம்மந்தமே இல்லாத இன்னொரு நபர் வந்து உங்களை வந்து ரூல் பண்ற ஒரு பவர் ஒன்று எடுத்துக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் டிஸார்டர் அந்த மாதிரி தான். அதாவது டிகே ஒரு ஆர்டர் வந்து கரெக்டாக அந்த ஹிராக்கி இல்லாமல் போறது, அந்த மாதிரி லேடி பாயில் அந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்திருப்போம். அப்படி இந்த ப்ரொமேத்தியஸ் பவுண்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரொமோத்தியஸ் பவுண்டு, ப்ரொமோத்தியஸ் அன்பவுண்டு இந்த மாதிரி எல்லாம் வேற வேற இருக்கு. மேரி சிலினோட ஒர்க் என்ன அப்படிங்கறதெல்லாம் தேடுங்க, அதுல என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய தேடுங்க. இன்னொரு சில போயம்ஸ் எல்லாம் இருக்கு, அதனுடைய போயம் யாரு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டில், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இயரை மாத்தி போட்டா ஆத்தரே மாத்தலாம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. ப்ரொமோத்தியஸ் பவுண்டு 1978 அப்படின்னா அது வந்து ஜார்ஜ் ரைகானுடைய ஒரு இதுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மித் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த ப்ரொமெத்தியஸ் பவுண்டு. அதாவது ஒரு ஈவில் சொசைட்டியை வந்து இவர் எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொமெத்தியஸ் பவுண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் ஏ லெட்டர் டு மை சன், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஒர்க். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதிகாரத்துவத்தில் இருக்கிறவங்க ஒரு உக்ரேனியன் கெனடியன் ஓல்டு வந்து ஒரு ஓல்டு ஃபார்மரை எப்படி தன்னுடைய அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை வேலை வாங்குறாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றினு தான் இந்த இது. அதில் தான் ஒரு லெட்டர் வந்து தன்னுடைய சன்னுக்கு எழுதுறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. அப்போ எப்படியெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அந்த ஓல்டு ஃபார்மருக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு விஷயம் தான். அதாவது பேராசெல்சஸ் இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நம்ம அல்கெமிஸ்ட் பார்த்த மாதிரி தான், அதே மாதிரி தான் அந்த மெடிசனு அந்த பாக்கரி இந்த மாதிரி மெத்தடிக்கல் யூஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த பேராசெல்சஸ் அப்படிங்கிற பிளே. இதெல்லாம் தான் இது. நம்ம ரெண்டு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க முடியும், சில ஒர்க்கில் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஒரு நேட்டிவ் பீப்புள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் சில ஒர்க்கில் அப்படிங்கிறது அவங்களோட நேட்டிவ் கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்துற விதமாக இருக்குது. சில இடங்களில் இருக்கிறது அடிமைப்படுத்துதல்னா என்ன, அடிமைப்படுத்துறது எப்படி மேலே போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி இந்த சேட் ஆஃப் த கல்ச்சரில் யார் அங்கே அடிமைப்படுறா, அடிமைப்படுத்துறதுக்கு யார் ஆர்டர் கொடுக்குறா, அந்த அடிமையிலிருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க, அல்லது மீளறாங்களா மீளாமலே போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சேட் ஆஃப் த கல்ச்சர் இருக்கும். இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு மூவியில் அப்படிங்கிறது அப்படி எப்படி இருக்கணும், ஒரு ப்ராப்ளத்தை காட்டுவாங்க, அந்த ப்ராப்ளத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட மக்கள் எப்படி மீண்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிற காட்டுற மாதிரி இருக்கும். அதே தான் இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர். சில மூவியில் மீண்டு வருவாங்க, சிலர் மீளாம அதுவே தன்னோட வாழ்க்கையாக மாறிடும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பரதேசி. அந்த பரதேசி மூவி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் அதில் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அந்த ப்ராப்ளத்திலிருந்து அவங்க மீண்டு வராங்களா இல்லைன்னா மீண்டும் அவரோட வாழ்க்கை அதோடு அப்படியே தொடர்கதே இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த ஷேடோ ஆஃப் வல்ச்சர் ஒரு பர்சன்ட் மாட்டுறாங்க, அவங்க அங்கிருந்து தப்பிச்சு வராங்களா இல்லையாங்கிறது பாக்குற ஒரு ஃபீலிங், அந்த எண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் அப்படிங்கறத புரிஞ்சுக்காங்க. இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சருக்குள்ள நம்ம அடுத்தடுத்த லெவலுக்குள்ள போவோம். போறதுக்கு முன்னால நம்ம நாளைக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி லைன் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்குள்ள போவோம். எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம பார்க்க போறோம். நீங்க அதுக்கு நிறைய நோட்ஸ் எடுங்க, அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம், அதையும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க. இந்த ஹங்கரி ஹில்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாவல். இது ஜார்ஜ் ரைகானுடைய நாவல். இந்த நாவல் வந்து பார்த்தீங்கன்னா 2009 ஒரு ட்ராமா ஃபிலிமாக எடுத்திருப்பாங்க. இந்த நாவலுடைய பேரும் சரி அந்த ட்ராமா ஃபிலிமுக்குமே நேம் வச்சதுமே அது சேம் நேம் தான், இந்த ஹங்கரி ஹில்ஸ் அப்படிங்கிறது தான். இது ஜார்ஜ் ரைகானுடைய ஒரு நாவல். அதாவது இந்த சேட் ஆஃப் த வல்ச்சர் அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ஹங்கரி ஹில்ஸ். இதெல்லாம் நீங்கள் அந்த நேம் அந்த டைட்டில் பார்த்தாலே ஜார்ஜ் ரைகா எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜார்ஜ் ரைகானுடைய ரைட்டிங் ஸ்டைல் என்ன, எந்த ஒரு ரைட்டர் பார்த்தாலுமே ஒரு ரைட்டருக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கும். அப்போ ஜார்ஜ் ரைகாக்கான ஒரு குவாலிட்டியை நீங்கள் இந்நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஏன் இந்த டைட்டிலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த ஹங்கரி ஹில்ஸ். அப்போ ஏதோ ஒரு ஹங்கரி, என்ன ஹங்கரி, அப்போ அந்த ஹில்ஸில் என்ன மாதிரி மாற்றம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சர். வல்ச்சருடைய ஷேடோவில் யார் இருக்கா, அதில் வல்ச்சர் யார், இதில் என்ன ஷேடோ அப்படிங்கிறது இந்த ஷேடோ ஆஃப் த வல்ச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஷேடோ ஆஃப் த வல்ச்சர் நம்ம இயர் பற்றி ஒன்று ஆல்ரெடி பார்த்தாச்சு, 1985 அப்படிங்கிற இயரை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஷேட் ஆஃப் த வல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தோட நம்ம ஷேட் ஆஃப் த வல்ச்சர் பற்றின டீட்டெயிலாக பார்ப்போம். ஜார்ஜ் ரைகாவை அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் அவரோட வியூவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஷேட் ஆஃப் த வல்ச்சர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்னைக்கு இதோட இந்த கிளாஸ் இன்னைக்கு முடிச்சுக்கோம். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக மண்டே டு ஃப்ரைடே அப்படிங்கிற எல்லா நாளும் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி ஈவினிங் டைம் இந்த 6 to 7 or 8 இந்த அரௌண்ட் இந்த டைம்குள்ளே தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைம்குள்ளே இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஏன் மிஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறனா, அதாவது உங்களுக்கு இதனுடைய ரெக்கார்ட் வெர்ஷன் கிடைச்சிரும். ரெக்கார்ட் வெர்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க, அது பெரிய நீண்ட டைம் எடுத்துக்கும், உங்களோட டைமை அது வந்து சாப்பிட்ரும். பட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 1 hour நீங்கள் எல்லாத்தையுமே வாலண்டியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, எங்கேயுமே ஸ்லிப் ஆகாமல் இருப்பீங்க. பட் இந்த ரெக்கார்டட் வெர்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களோட அது அதனுடைய கூப்பிட்டு தான் இருக்கும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்கும். பட் இங்கே அப்படி இல்லை,
நாம ஒரு மோனோப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க அதை கவனிச்சிட்டே இருப்பீங்க, பட் ரெக்கார்ட் அப்படி இருக்காது. நீங்க பாஸ் பண்ணிக்குவீங்க, அப்புறமேல எங்கேயாச்சும் ஒரு ஒர்க் செஞ்சுட்டு மறுபடியும் வருவீங்க. இந்த மாதிரி டாஸ்க் கம்ப்ளீஷன்ல டைம் ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதுங்க, இங்கேயே ரைட்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. LSRW வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்புட் நிறைய கொடுக்கணும். நான் என் பங்குக்கு அதிகமான இன்புட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு இன்புட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்க பங்குக்கு வெற்றி பெறணும்பா. நீங்க ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து ஆக்டிவா படிக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஆக்டிவா படிக்கிறது வெற்றியா மாத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, செவத்தை தொடணும். ஓடிக்கிட்டே இருந்தா அது நமக்கு நெகுந்துட்டே தான் இருக்கும். ஆனா தொடர்ச்சியா ஓடினால் ஒரு நாள் வெற்றியை அடைய முடியும். ஒரு நாள் வெற்றி அடையிறோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம், எப்பொழுதுமே அதுக்கு பின்வாங்காம இருக்கணும். அப்பொழுதுதான் ஒரு நாள் வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த நாள் நம்ம விரைவில் இந்த முறை பார்க்கணும். 2022 எக்கச்சக்கமான எக்ஸாம் பார்க்குற ஒரு ஃபீலிங் உங்களுக்கே இருக்கும். நல்ல தகுதியான எக்ஸாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி ஒரு இயர் பிளானு இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்த்துக்க முடியாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன்ஜினியரிங் காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜஸ், SCERT, பாலிடெக்னிக்கு, இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய எக்ஸாம் எல்லாமே நல்லா பார்க்க முடியுது. எல்லாமே ஒரு ஹை ரிச் என்ட் சேலரி. நீங்க எப்போ என்ன எந்த அளவுக்கு லிட்ரேச்சர் டெவலப் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்க லிட்ரேச்சர் டெவலப் பண்ணுங்க. ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லா எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா நீங்க நெட் லெவலுக்கு நீங்க எல்லா கண்டென்ட்டையும் நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் வந்து எலிமினேட் பண்றதுக்கு பயன்படுத்த முடியும். கேள்வியில ஆன்சர் பண்றதை விட எலிமினேட் பண்றது ரொம்ப முக்கியம். அதனால நம்ம ஒவ்வொரு இடமும் நம்ம போராடுவோம். இன்னும் ஒரு சில உங்களுக்கான ஒர்க்லோட நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன், நீங்க செயல்படுவோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் அட்டென்ஷன்.